நடிகர் சிம்பு தன்னுடன் இணைந்து நடித்த சக நடிகையை திருமணம் செய்ய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது பற்றி முழுமையாக பார்க்கலாம். காதல் அழிவதில்லை படத்தின் மூலமாக 2002 ஹீரோவாக அறிமுகமானவர்தான் நடிகர் சிம்பு. இவர் இதுவரை 48 படங்களில் நடித்திருந்தாலும் சிம்பு என்றால் சட்டென பலருக்கும் நினைவுக்கு வருவது வம்புகள்தான். அந்த அளவுக்கு சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர்தான் சிம்பு. ஆனால் எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும் ரசிகர்கள் இவரை கொண்டாட மறந்ததில்லை. பீப் சாங் தொடங்கி காதல் சர்ச்சைகள் வரை பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ள இவர் மேடைகளில் பேசியதும் சில நேரங்களில் சர்ச்சையாகி இருக்கிறது. மேலும் தனக்கு காதல் செட்டாகவில்லை என சில நிகழ்ச்சிகளில் சிம்புவே சொல்லியிருக்கிறார். சூழல் இப்படி இருக்க 40 சிம்பு தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். சமீபத்தில் அவரது தம்பி குரளரசனுக்கு மகன் பிறந்தார். அந்த வகையில் பெரியப்பா ஆனார் சிம்பு. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிம்புவின் தந்தையான நடிகர் டி ராஜேந்தர் திருநெல்வேலியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க சென்றபோது அங்கேயே மயங்கி விழுந்திருந்தார். தனது உடல்நிலை சரியில்லாமல் உள்ளதால் சிம்புவுக்கு உடனே திருமணம் செய்து வைக்க டிஆர் நினைப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக சிம்புவுக்கு தீவிரமாக பெண் தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நடிகை வரலட்சுமி சரத்குமாரை சிம்புவுக்கு திருமணம் செய்து வைக்க இருப்பதாக சோசியல் மீடியாக்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது. வரலட்சுமி சரத்குமார் ஏற்கனவே சிம்புவுடன் போடா போடி படத்தில் நடித்திருந்தார். விக்னேஷ் சிவன் இயக்கிய இந்த படம்தான் நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு அறிமுக படம். இதன் பின்னர் பல தமிழ் தெலுங்கு படங்களிலும் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லி கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில்தான் போடா போடி படத்தில் ஜோடி சேர்ந்த இவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் ஜோடியாக போவதாக செய்திகள் வெளியாகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் தெரியவில்லை. எனினும் இந்த விவகாரம்தான் இப்போது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.